மறந்துருங்க போய் நாங்கள் தூக்க முடியல கூட ஒருத்தர் எங்கள் அண்ணன் வர சொல்லி தூக்கிட்டு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு ஐசியூவில் வச்சுருந்தாங்க 48 hours மேலே தான் சொல்ல முடியும் ரிஸ்க்கு தான் ஹார்ட் பீட்லாம் ஸ்லோவாக தான் இருக்குது. ஒரு கல்யாணம் ஆனவர் பேச்சுலர் சார் கல்யாணம் ஆயிருக்கு கல்யாணம் எத்தனை பசங்க இருக்காங்க சார் இப்போ தான் ஒய்ஃப் ப்ரெக்னெண்டாக இருக்காங்க ஒய்ஃப் ப்ரெக்னெண்டாக இருக்காங்க அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எல்லாருக்கும் தெரியுமா இப்போ சொல்லிட்டு இப்போ தான் சொல்லியிருக்கோம் எல்லோரும் வந்துட்டு இருக்காங்க ஊரில் ஆபத்தான நிலைமை இல்லை அது சேஃப் பண்ணுறது அதாவது காரணம் என்ன சார் சொல்கிறாங்க காரணம் ஒரு நல்லா முழுசாக வந்து வெளியே வந்து சொல்லிட்டுப்பேன் என்ன ஒரு மூட்டெலாம் டியூப் மாட்டிருக்கு சரியான கருத்து எனக்கு இன்னும் சொல்லலை ஏன்னா அவங்களோட உறவினருங்க இருந்தபோது அவங்க என்ன சொன்னாங்கன்னா வந்து லிங்கா வந்து செட்டில்மெண்ட் வந்துடுச்சு ஒரு ஒருத்தர் வந்து சொல்லும்போது நான் சொன்னால் யாரோ ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து அவருக்கு காசு கொடுக்காத தொட்டு தேட்டருக்காரங்க ப்ரெஷர் பண்ணுறாங்க அதனால் காரணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது உண்மையாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குமா அந்த மாதிரி வாய்ப்பு இருக்குது அந்த பையன் திருநெல்வேலிக்கு வந்து அந்த டிஸ்ட்ரிபியூட்டரோட கோஆர்டினேட் பண்ண பையன் முக்கியமான பையன் அவர் தான் தேட்டரில் எடுத்து கொடுத்தது எல்லா வேலையும் பண்ணது ஐயப்பன் தான் அவருடைய இதில் பங்கு என்ன அவர் எவ்வளோ தரணும் அவர் யார் கேட்குறாங்கன்ற விவரங்கள்லாம் உண்மையாக தெரியல அது விஷயம் சிங்காரவேலனுக்கும் திருநெல்வேலி ரூமுக்கும் ஏதோ அமௌண்ட் கொடுக்கப்பட்டிருக்குது பட் அதுக்கு இதுக்கு என்ன தொடர்புங்கிற விஷயங்கள்லாம் நம்ம இனிமேல் தான் வரும் அவருக்கு கொஞ்சம் உடம்பு சரியாக வரட்டும் சாயங்காலமாக அவர் விவரமாக கேட்டு நம்மளுக்கு 33 crore இழப்பாகி கணக்கு கொடுத்து இப்போ ஒரு சின்ன பகுதியில் நடந்தாங்க இந்த பகுதி கொடுக்குற அமௌண்ட் வந்து எந்த தேட்டருக்காக செட்டு பண்ண முடியாது பல தேட்டர்களில் பல எனக்கு லட்சக்கணக்கான அமௌண்ட் வாங்கி கொடுத்து திருப்பி தர முடியாததுனால தேட்டருக்காரங்களோட பயங்கரமாக நீங்கள் டார்ச்சர் பண்ணுறதுனால மன வளர்த்து பயங்கரமான மன அழுத்தம் சொல்லுக்கிறோம் 10 நாள் நடந்துட்டுருக்குது இப்போ மேற்கொண்டு 3 மாதம் நாங்கள் எந்த தொழில் பண்ண முடியாது மன வேதனை இருக்கிறோம் இன்னைக்கு கொடுத்து கொடுக்குறோம் இன்னைக்கு கொடுத்து கொடுக்குறோம் சேர்த்து தரத்துக்கு தர மாட்டேங்கிறாங்க இதே நிலைமை நீடிச்சா ஏற்பட்ட அவங்க நிலைமை எல்லா டிஸ்ட்ரிக்டும் ஏற்படும் அதனால் நல்லபடியாக சேர்த்து முடிச்சா தான் செய்ய முடியும் ஏன்னா அந்த நிலைமை பயங்கரமான வேதனைகள் நாங்கள் சொல்லுங்க ஒவ்வொருத்தரும் இது சொல்லக்கூடிய வேதனைகளை செஞ்சுட்டாரு நாங்கள் செய்ய முடியாது அவங்க தவிச்சிருக்கிறோம் செய்ய நிலைக்கு தூண்டி விடாமல் தான் சரி லிங்கா பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் நஷ்டஈடுங்கிற பேரில் ஒரு கண்துடைப்பு நாடகம் தான் நடந்துகிட்டு 33 crore இழப்புக்கு 10 crore தர்றதா சொல்லி அதையும் கொடுக்காமல் இழுக்கடிச்சிட்ருக்காங்க இது எதுவுமே ரஜினி சார் நாலேஜுக்கு போச்சானே தெரியாது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா முழு இழப்பும் அவர்கிட்ட போயிருந்தா மொத்தமாக எல்லாருக்கும் கொடுத்துருப்பார் இப்போ அவரை பொறுத்தவரைக்கும் தேட்டருக்காரவங்க தான் முதல்ல ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட் ரஜினி சாரை பொறுத்த வரைக்கும் தேட்டருக்காரவங்களுக்கு முதல்ல எல்லா நஷ்டம் கொடுத்துருந்தது தான் பாபாலேருந்து இன்னைய வரைக்கும் அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு எதையுமே முழுமையாக அவர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கல போல இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா எம்ஜியில் போட்டது அதாவது மினிமம் கேரண்டியில் போட்டவங்களுக்கு எந்த விதமான தொகையும் கிடையாது தேட்டரில் டேம்ஸில் போட்டவங்க மட்டும் 60% ரிட்டர்ன் தர்றதா சொல்லி பேச்சுவார்த்தை மாறி மாறி கடந்த 1 மாத காலமாக ஹோட்டல் அங்கே எல்லா இடத்துலையும் பேசிக்கிட்டு இருக்காங்க ஒரு முடிவுக்கு வந்த பாடே இல்லை அதன் அடிப்படையில் நேற்று கடைசியாக நடந்த மீட்டிங்கில் அவங்களுக்கு கொடுக்க முடியாது நாங்கள் சொன்ன 10 crore மேலே 1 rupee கூட நாங்கள் கொடுக்க முடியாது உங்களால் முடிஞ்சதை பார்த்துங்கன்னு தயாரிப்பாளர் ராக்லைன் வெங்கடேஷ் சொன்னதா எல்லாரும் சொன்னாங்க எங்கள் தேட்டருக்காரங்க யாரையும் அந்த மீட்டிங்கை அலோவ் பண்ண விடலை அதில் 65% 6.5 crore தேட்டருக்காரங்களுக்கும் 3.5 crore விநியோகஸ்தருக்கும்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணாங்க அந்த 3.5 crore டிஸ்ட்ரிபியூட்டருக்கு பிரித்து கொடுக்குறதுல 3 பேர் நேற்று வாங்கிட்டாங்க எந்த ஏரியா டிஸ்ட்ரிபியூட்டர்னு தெரில 3 பேர் வாங்கிட்டாங்க பாக்கி யாரும் ஒத்துக்கலை அதனால் இன்றைக்கி திருநெல்வேலி டிஸ்ட்ரிபியூட்டரு விஷம் குடித்து இன்றைக்கி உயிர் காப்பாற்றான எவ்வளோ ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்காங்க இன்றைக்கி அவர் ஆரம்பம்தான் இந்த பிரச்சனையை சுமூகமாக உடனே இவங்க முடிக்கலைன்னா இது சம்மந்தமாக தமிழகமும் நிறையா தேட்டருக்காரவங்க இந்த முடிவுக்கு வரக்கூடிய ஆபத்தான நிலையில் இருக்காங்க தவிரவும் இதுக்கெல்லாம் முதல் காரணம் என்னென்னா ஆரம்பத்துலேருந்து படம் தூங்கினதுலேருந்து ரிலீஸ் என்ன வரைக்கும் ரஜினா சாரோட முழு ஈடுபாடு அந்த படத்தில் இருக்கும் ஆனால் இந்த படத்தில் இப்படி இருந்ததான்னு தெரியல முதலேருந்து எல்லாமே தவறலாம் விநியோகமாக இருக்கட்டும் தேட்டருக்கு போனதாக இருக்கட்டும் மிக அதிகமான தொகையை வாங்கி தவறான முறையில் செஞ்சது தான் இது காரணம் உடனடியாக இதில் நேரடியாக ரஜினி சார் தலையிட்டு இதை முடித்தால் ஒழியே இந்த பிரச்சனை தீராது இன்னும் அதிகமாகிட்டே இருக்கும் இன்றைக்கி ஐயப்பனுக்கு நேர்ந்தது நாளைக்கு எல்லா தேட்டருக்காரும் நடக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா இழந்தது 1 lakh or 2 crore இல்லை சாதாரண ஒரு பி சென்டரில் சி சென்டரில் ஒரு தேட்டருக்காரன் கூட 10 lakh rupees இழப்பாயிருக்கான் சென்னையில் உள்ள தேட்டருக்காரவங்களுக்கோ இல்லை மல்டிபிளஸ் தேட்டருக்காரவங்களுக்கோ நஷ்டம் என்ன ஏதுன்னா இது சம்மந்தமாக எதுவுமே தெரியாது உதாரணமாக
தஞ்சாவூர் கும்பகோணம் ரெண்டு தேட்டருக்கு 1 கோடி ரூபா எம்ஜி, 1 கோடி 32 லட்சம் ரூபா எம்ஜி போட்டதில் 90 லட்சம் ரூபா நஷ்டத்தில் இருக்கும். அவங்களுக்கு 1 ரூபா கூட கிடையாதாம். லிங்கா நஷ்ட ஈடுன்னு ஆரம்பித்த போராட்டம் நஷ்டப்பட்டவங்க யாருக்குமே 1 ரூபா கூட திருப்பி கடக்கூடிய நிலைமையில் எனக்கு இல்லை. இதெல்லாம் ரஜினி சாருக்கு தெரியுமான்னு தெரியல. உடனடியாக அவர் நேரடியாக இதில் தலையிட்டு இந்த பிரச்சனையை சுமூகமாக பாபா மாதிரியோ குசலன் மாதிரியோ வேற படங்கள் பற்றி தீர்த்து வச்சால் ஒழிய எதிர்காலத்தில் தொழிலுக்கும் இதுக்கும் நல்ல முறையும் கிடையாது. இதனுடைய விளைவுகள் ரொம்ப எல்லாருமே விநியோகஸ்தராக இருக்கட்டும் தேட்டருக்காரங்களாக இருக்கட்டும் தொடர்ந்து ஐயப்பனோட நிலைமை தொடருங்கிறத மூலம் தெரிவிச்சுக்கிறோம். ரஜினி சார் தலையிட்டு உடனடியாக நல்ல தீர்வு கொடுத்தாருன்னா சினிமாவுக்கும் நல்லது. அவரை நம்பி அவர் படம்னா எதையுமே யோசிக்காமல் கண்ணை மூடி அவர் படத்தில் இறங்குற எங்களை பேர் தேட்டருக்காரவங்களுக்கும் எதிர்காலத்தில் ஒரு பெரிய முக்கியமான முடிவாக இருக்குது. சார் இப்போ பேசும்போது ஒருத்தர் தேட்டருக்கு அவங்க என்ன சொன்னாங்க வந்து அங்கேருந்து 10 crores கொடுத்தாங்க, கொடுத்ததுல வந்து சிங்காரவேலும் ரூபனும் எடுத்துகிட்டு போயிட்டு தான் சொல்லி சொன்னார். அதை பற்றி நீங்கள் என்ன கருத்து, உங்களோட கருத்து? அவங்களுக்கு ஒரு பார்ட் அமௌண்ட் சார், அதாவது 35% அவங்க போட்ட முதலீடுக்கு ஒரு தொகைன்னு கொடுக்குறாங்க. ஆனால் முத முதல்ல இந்த போராட்டம் ஆரம்பித்தப்ப தேட்டருக்காரவங்களுக்கு கொடுக்கணும்னு ஆரம்பித்த போராட்டம் திசை மாறி இன்னைக்கு விநியோகஸ்தருக்கு ஏதோ ஒரு தொகையை கொடுத்து அவங்க கிடைச்ச வரைக்கும் போதும். ஏன்னா போராட்டத்தின் நாட்கள் நீடிக்கிட்டே வந்துருச்சு. 10 நாளில் முடிய வேண்டிய 1 மாசம் 2 மாசம் வந்ததுனால கிடைச்சவங்க எனக்கு கிடைச்சா போதுன்னு அவங்கவுங்களை காலதாமதம் செஞ்சு அவங்க இதை பிளானா செய்யறாங்களா இல்லை என்னன்னு தெரியல. காலதாமதம் செஞ்சு அவங்க கிடைச்சதை வாங்கிட்டு விட்டா போதுன்னு கண்டிஷன் விட்டுருக்காங்க. ஆனால் இது இவங்க விநியோகஸ்தர்கள்னு சொல்றது மாதிரி இன்னைக்கு தேட்டருக்காரங்களுடைய போராட்டமாக உருவாகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகிட்டு இருக்கு. இது கூடிய சீக்கிரம் இந்த 2 நாள் முடிவு பண்ணலன்னா இது திரையரங்கு போராட்டமாக மாறி ஒட்டுமொத்த சினிமாவுக்கு பாதகமாக முடியுங்க.